வந்தேனே கட்டிய காரி, கதை சொல்ல வந்தேனே கட்டிய காரி. கேக்கலாமா? ரெடியா? பேருதான் பெருசா காட்டு ராஜா, ஆனா உலக மக சோம்பேறி. யாரு? நம்ம சிங்கராஜா தான். என்னடா சத்தம் இது, பயமா இருக்கு. ஆமா, எப்ப பயமா இருக்கு. ஆமா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான், கண்ண கூட திறக்கவே திறக்காது. எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருக்கும். இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா எந்த அப்பா அம்மாக்குனாவது பிடிக்குமா? உங்க அம்மா அப்பாவும் பாவம். எப்ப பாரு, ஐயோ நம்ம குழந்தை ஏன் இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கு, இப்படி சோம்பேறியா இருக்கா? எவ்வளவோ புத்திமதி சொன்னாங்க, கேட்கவே இல்லை. எப்ப பாரு கண்ண கூட துறக்காம பதில் சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்ப அந்த காட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார். முனிவரை பார்த்து இந்த அம்மா அப்பா இருக்காங்கல்ல, சிங்கத்தோட அம்மா அப்பா, அவங்க ஓடி போய், முனிவரே முனிவரே, என் பையன் இருக்கான்ல பையன், அதான் இந்த காட்டுலயா தூங்கிக்கிட்டு இருக்கான், எப்படின்னா அவனை திருத்திறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதீங்க, நான் திருத்திடுறேன் அப்படின்னு சொன்னார். ஒரே மகிழ்ச்சி. உடனே முனிவர் என்ன பண்ணாரு, சிங்கராஜா சிங்கராஜா, கண்ணே துறக்கல, கண்ணு துறக்காம அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கம் கண்ணு கூட துறக்காம இப்படி பாக்குறது அதிசயமா இருந்தது. ராஜா, நீங்க உலக மகா வீரர்னு எனக்கு நல்லாவே தெரியும். தூங்குறீங்களோ அவ்வளவு கவலை உடம்புல பலம் சேர்ந்துகிட்டே போகும். உண்மை தெரியாதவங்க உங்களை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. நீங்க விருப்பம் போல தூங்குங்க, ஆனா ஒண்ண மட்டும் செஞ்சுட்டு தூங்கிடுங்க. இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு தூங்கிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப சிங்கம் கண்ண கூட திறக்கல, திறக்காம சரி சரி அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நினப்பு வந்தது. கண்ணை திறக்கலாமா வேணாமா? கண்ணை திறக்க முடியல, அப்படியே முறுக்கிது உடம்ப. கண்ணை திறக்கவே முடியல. என்னடா பண்ணலாம், நம்மளாலதான் எந்திரிச்சு பல்ல தேய்க்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா? கூப்பிட்டுச்சு. யாரு? டுப் 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 டும் 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 அப்படின்னு மோலம் அடிச்சு எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார்ல, அவரை கூப்பிட்டுச்சு. கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னுச்சு? பாரு, தினமும் என்ன வந்து ஒருத்தரு பல் தேய்க்கணும், அதுக்கு இந்த காட்டுல உள்ள விலங்குகளுக்கு எல்லார்கிட்டயும் போய் சொல்லு அப்படின்னு ஆர்டர் பண்ணுச்சு. உடனே இந்த பறையறையறவன் என்ன பண்ணா, மோளத்தை எடுத்தான். டும் 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 அப்படின்னு மோளம் அடிச்சு எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ராஜாவுக்கு தினமும் யாராவது ஒருத்தர் வந்து பல் தேய்ச்சி விடணும், பல் தேய்ச்சி விடணும், பல் தேய்ச்சி விடணும். அப்ப உடனே எல்லா விலங்குகளும் பயந்துட்டு நடுங்கிடுச்சு. ஆனா இந்த முயல் மட்டும், நான் போறேன் இன்னைக்கு, நான் போய் முயலுக்கு பல்ல எப்படி இருக்குதானே இருக்கும், நான் போறேன். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ராஜாவுக்கு தினமும் அப்படின்னு சொன்னுச்சு. குட்டி முயலுக்கு எவ்வளவு தைரியம், அதே மாதிரி நல்ல வீரமா போச்சு. ராஜா போய் சிங்கராஜா சிங்கராஜா எழுந்துருங்க அப்படின்னு எழுப்புச்சு. சிங்கராஜா கண்ணை திறக்காமலே சொல்லு, பல்லு தேய்க்கதானே வந்த, தேய்ச்சிட்டு போ அப்படின்னா, அந்த வேப்பங்கூச்சி கிளைய உடச்சு தரணும் அப்படின்னு எழுந்து நிதானமா அப்படி அப்படி நகர்ந்து போய் அந்த கிளைய உன்ன பெருசா உடச்சு எடுத்துட்டு வந்து முயல் கிட்ட கொடுத்தாரு. முயல் நல்லா ஏறி அவர வாய மட்டும் நல்லா திறங்க ராஜா, ஏறி அவர வாய மட்டும் நல்லா திறங்க ராஜா அப்படி சொன்னா, உடனே இது போய் ஏறி அவர் நாக்கு மேல உட்காந்துகிட்டு கரக்கு 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 கரக்கு
நல்லா ரெண்டு பக்கம் போட்டு பல்ல நல்லா மேல கீழ நல்லா அந்த கட்டையை வச்சு தேய்க்கலாம், அந்த கட்டையை வச்சு தேய்க்கலாம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மானு வலி பொறுக்க முடியாம சிங்கம் கத்துச்சு. அது எப்படி காடு நடுங்குற அளவுக்கு சிங்கம் கத்துனா எப்படி இருக்கும்ல? அம்மா, ஐயோ அம்மானு அப்படி கத்துச்சு. இருங்க ராஜா, பொறுத்தா தானே பல்ல நல்லா தேய்க்க முடியும், பல்ல நல்லா தேய்ச்சாதான இருக்கோ அப்படின்ட்டு யாரு முயல் சமைச்சு. உடனே ராஜா அழுதுகிட்டு ரத்த வழியான்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தார். அப்ப முயலு, அப்ப முயலு, நன்றி ராஜா போயிட்டு வரே அப்படி சொல்லிட்டு டிக்கு 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 ஓடி போயிடுச்சு. டிங்கு டிங்கின்னு அதோட அழகா காதை வச்சுட்டு ஓடி போச்சு. ராஜா வாயால ரத்த ரத்தழு அழுதுகிட்டே இருந்தார். முனிவர் கிட்ட கேட்டாரு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்ன அப்படி அப்படி. இது சரியாகணும்னா நீ என்ன பண்ணணும், நல்லா நடந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு வாழ்த்து அந்தகிட்ட மெதுவா டங்கு 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 நடந்து போச்சு. நம்ம காலையிலேருந்து பல்ல தேய்ச்சி ஒழுங்கா நம்மளே எல்லா வேலையும் நம்மளே செஞ்சா இந்த பிரச்சனை வருமா? வராதுல்ல. அடுத்தவங்களை என்னைக்கும் நம்பி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம் வேலையை நாம தான், நம் வேலையை நாம தான் செய்யணும். சரியா? எல்லாரும் காலையிலேருந்து பல் தேய்ச்சி குளிச்சு ஸ்கூலுக்கு அம்மா கொடுக்கற சாப்பாடு எடுத்துக்கிட்டு அழகா வந்துருவீங்க. ஓகே, பாய் பாய், டேக் கேர்.